ரீசெண்ட் டேஸில் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கின பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கம்பெனியாக பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எலான் மஸ்க் வாங்கிட்டாரு, அவர் அடுத்த கட்டமாக போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, ட்விட்டரை வாங்கின மூலமாக எலான் மஸ்க் பயங்கரமாக தோற்று போயிட்டா இருந்தான் உண்மை. அது என்ன விஷயம்னா, எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குறதுக்கான ஒரு மெயின் காரணம் என்னென்னா ஒரு ட்வீட் தான். இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ட்விட்டரோட தொடக்க காலத்தை திரும்பி பார்க்கலாம். இன்றைக்கி தேதியில் உலகம் முழுவதும் ட்விட்டருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே யூசர்ஸ் இருக்காங்க. செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரிதான், பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், சமுதாயத்தில் முக்கியமான ஆட்கள் பல விஷயங்களில் அவங்களோட கருத்தை வெளிக்காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே பிளாட்ஃபார்ம் என்னென்னா இந்த ட்விட்டர் தான். இந்த ட்விட்டரை 2006 மார்ச் மாதம் ஓடியில் வேலை செஞ்ச 4 இளைஞர்கள் சேர்ந்து தான் முத முதல்ல உருவாக்குறாங்க. அவங்க அந்த டைமில் இந்த ட்விட்டரை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, அவங்க அந்த ஓடியோ அழைக்கப்பட்ட அந்த போட்காஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேண்டி உருவாக்குனாங்க. இந்த ட்விட்டர் உருவான காலகட்டத்திலேருந்து பல வசதிகளோட இந்த ட்விட்டர் அசுர வேகத்தில் வளர்ந்துச்சு.